ஆப்ரேஷன் முடிஞ்சுடனே அந்த இங்கிருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எல்லா டிராஃபிக் ஆஃபீஸர்ஸ் ஒரே டைமில் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணிவிட்டு அந்த டிரைவர் மோகன் அசிஸ்டன்ட் கமிஷனர் மனோகரன் எல்லாம் நல்ல வேலை பண்ணிவிட்டு ஒரு டீம் ஒர்க் மாதிரி ஃபுல்லு இதை ஒரு ஏதோ ஒரு ஒரு ஆளில் பண்ணிச்சு நம்ம அதை சொல்ல முடியாது. ஃபுல் டிராஃபிக் ஒரே மாதிரி டீம் ஒர்க் பண்ணிவிட்டு 11 மினிட்ஸ்க்கு உள்ளே நம்ம அங்கே ரீச் ஆகிட்டோம். இதில் கவனிக்க வேண்டியது ரெண்டு இருக்குது. இதில் ஒரு ஒரு பிலோ ஏஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு இருக்குது. நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி நம்ம பையன் நம்ம நம்ம டாட்டர் நம்ம சன் இந்த இதை பண்ணக்கூடாது, இது நம்ம நம்ம வேலை. டூ வீலர் இல்லைன்னா காரணம் அதுக்கப்புறம் அதை ஓடணும். டூ வீலர் ஓடும்போதே கண்டிப்பாக நான் ரிப்பீட் பண்ணுறேன், கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும். ஹெல்மெட் போடாமல் போகவே கூடாது. என்ன டிரைவரும் கம்பெட்டாக பரவப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துனே இருந்தோம். நான் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு மெசேஜும் ஃப்ளாஷ் பண்ணுறேன். நான் அடிஷனல் கமிஷனருக்கு அவரும் மைக்கில் வந்து எல்லோரும் ஆட் பண்ணாங்க. ஒவ்வொரு ரோடு போகும்போது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டே நாங்கள் போயிட்டு வந்தோம். ஸோ சில இடத்துல வந்து நோய் இன்ட்ரியில் போனோம், சில இடத்துல வந்து பக்கெட் ரோடெல்லாம் நோய் இன்ட்ரி போனோம், சில இடத்துல ராங்கில் பிரிட்ஜில் வெஹிக்கிள் இருந்த இடத்துல ராங்கில் போயிட்டேன். ஸோ டிரைவருக்கு நான் சொல்லிட்டு போகிறேன், கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக போயிட்டு ரொம்ப உன்னிப்பாக இருந்தே என்ன சொல்கிறத மட்டும் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். அவ்வளோதான். டாக்டர் ஒரு பக்கம் ஒரு டாக்டர் ரைட்டில் ஏறினார், ஒரு ஒரு டாக்டர் லெஃப்ட் டோரில் ஏறினார், ஏ சார் ஃப்ரெண்டு லெஃப்ட் ஏறினார், நான் ரைட் ரைட்டில் ஏறினேன். நாலு பேரும் நாலு பக்கம் டோர் டமால் டமால் டோர் அடித்தோம். அடித்தோன்னே வண்டியை வேகமாக எடுத்துட்டோம். வேகமாக எடுத்தோன்னே வண்டி போயிட்டே இருக்கும்போது அடிச்ச கம்சாரம் மைக்கில் கேட்டே இருக்கார், லோகேஷ் எங்கே வரீங்க, எங்கே பாஸ் பண்ணுறீங்க. அவருடைய விறுவிறுப்பு வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஏ சார் தோ இங்கே வந்துட்டு இருக்கோம் சார், நந்தனஸுக்கு பாஸ் பண்ணுறோம், பர்க் ரோட் பாஸ் பண்ணுறோம், புஷ்பாஞ்சலி பாஸ் பண்ணுறோம், இது செகண்ட் செகண்ட் சொல்லிகிட்டே இருக்கார். என்னுடைய இது வேகம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. என்னுடைய கிலோமீட்டர் வந்து 100லேருந்து 120 கிலோமீட்டர் வரைக்கும் பாஸ்ஸாக போயிட்டே இருக்கும்போது ஒரு மன வந்து ஒரு அதிகமான ஒரு ஆவேசத்தில் வந்து வண்டி ஓட்டிகிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்த உடனே டாக்டர் சார் இறங்கும் போது இதயத்தோடு இறங்கும்போது தேங்க்ஸ் சொல்லிட்டு அது உள்ளே போயிட்டார். அப்போ தான் தெரியும் டைம் வந்து 10-11 நிமிஷமாக இருக்குன்னு சொல்லி அப்போ தான் நாங்கள் வந்து ஒரு சந்தோஷப்பட்டோம். ஹிதேந்திரனுடைய இதயம் என் குழந்தைக்கு பொருந்தப் போகிறது என்ற மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருந்த அந்த தாய், மறுபடியும் என்னுடைய குழந்தைக்கு இன்னொரு மறுபிறவி கிடைக்கப் போகிறது என்று கண்ணீரோடு இருக்கிற இறைவனையெல்லாம் சேர்த்து கும்பிட்ட அந்த தாய், அந்த தருணத்தில் அந்த தாய் உள்ளம் என்னவெல்லாம் நினைத்திருக்கும்? ரொம்ப உடம்பெல்லாம் புள்ளரிச்சு ஒரு நிமிஷம் நானே ஸ்டன் ஆகிட்டேன். இது நல்லபடியாக போய் நம்ம குழந்தைக்கு சேர்ந்து ஸோ நல்லபடியாக பிழைச்சி மறுபடியும் நம்ம கைக்கு வரணுன்றதுனால எல்லா கடவுளுமே அந்த நேரத்தில் கும்பிட்டு அது வந்து வெளியே சொல்ல முடியல. அந்த பதட்டம் அந்த நேரத்தில் இருந்தப்போ அது வந்த செகண்டும் சரி அது மேலே போனோம் செகண்டும் சரி நல்லபடியாக டாக்டர் வந்து சொல்கிற வரைக்கும் எங்கள் இது எங்கள் கிட்டே இல்லை. ஸோ சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லி நல்லபடியாக இன்னுமே ஏஞ்சி அவன் இன்னும் நல்லா நடக்கணுன்ற ஒரு இது வந்து வேண்டால் ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சது. நீங்கள் என்ன பேசுனீங்க ஹிதேந்திரன் அம்மாட்ட? அம்மாக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு லைஃப் நான் கொடுத்தேன் அவளுக்கு, செகண்ட் லைஃப் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அது உங்களோட குழந்தை நீங்கள், நீங்கள் கவலைவோ போதோ எப்போ வேணாலும் எங்கள் குழந்தைக்கு பார்த்து என்னென்ன செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ கண்டிப்பாக செய்யணும் கொள்ளணும்னு அவங்கக்கிட்ட பேசினேன். அவங்க அந்த இதுலேயும் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. ஸோ எமோஷ்னல் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, குழந்தைய பத்திரமாக பார்த்துக்கோங்க, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது, நாங்கள் கண்டிப்பாக வந்து பார்ப்போம், ஒரு 10 டேஸ் கழித்து நாங்கள் கண்டிப்பாக வந்து நாங்கள் குழந்தைய பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அவன் அடிக்கடிக்கு பெங்களூருக்கு போகணும்னு ரொம்ப விரும்புவான், ஏன்னா அவன் ரெண்டு பாட்டியும் பெங்களூரில் இருக்கிறாங்க. அதனால் அவன் விரும்பினபடியே அந்த இருதயம் வந்துட்டு பெங்களூருக்கு போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு புரியல எனக்கு. ஒரு பக்கம் என் குழந்தை போயிட்டான், பட் ஹிஸ் ஹார்ட் வாஸ் யூஸ்ஃபுல்.
ஈர மனமுள்ள எந்த ஒரு மனித இதயமும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கண்ணீர் சிந்தாமல் இருக்கவே முடியாது. காரணம், மனிதநேயம் மனிதனுக்கு மிக மிக அவசியம். ஹிதேந்திரா, நீ உயிரோடு இருக்கிற பொழுது எல்லாருக்கும் உதவுவாய் என்று சொல்லி உன் நண்பர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நீ இறந்த பிறகும் கூட உன் இதயத்தையே ஈந்திருக்கிறாய் என்பதை நினைத்து நாங்கள் மெய்சில் இருக்கிறோம். ஹிதேந்திரனுடைய இறப்பு உணர்த்தும் ஒரே ஒரு செய்தி என்ன தெரியுமா? நாம் வாழ்வதற்கு பொருள் வேண்டும், நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும். ஹிதேந்திரா, நீ நீடூழி வாழ்க்கை.